हर हर नम पार्वती पदजे हर हर महादेव तेन्नाडे शिवने एन्नाट्टवर्क्कुम इरेवा पोत्री गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवः महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ओम बृहस्पते अदिय दर्यो अर्हा द्विवद्विवा दिक्रतु मज्जनेषु यद्धीत यच्चपसर्त प्रजा तदस्मा सुद्रविनंदे चित्रम इंद्रमरुत्व यहबागिशो मम्यथासार यादे अभिभस्सुदस्य तव प्रणीति तव शूरसर्मन्ना विवासंद कवयस्व यज्ञा ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्ताद् विसीमतस्वरुजो वेण आवह सबुद्निजादु ममादस्य विष्ठा सदस्चजो निवसदस्य विवह गुणमेगे व्याज गुरु भगवाने மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமணேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். எல்லாம் வல்ல குரு பகவானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய சர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். மற்றும் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்கி சிவாச்சாரியார் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் அலைபேசி 9865093370 9865093870. நாம் சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நவகிரகத்தில் பொன்னவன் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் திருமணம் குழந்தை பாக்கியம் இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் குரு பகவான். அதான் குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களில் மற்ற தெய்வங்களையெல்லாம் நேராக நின்று தரிசனம் பண்ண முடியாது, சைடாக நின்று தான் பார்க்கணும். குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நிற்கணும், குரு வந்து நம்மளை பார்க்கணும். ஒருத்தனுக்கு வந்து ஜாதகத்தில் மரண தோஷம் ஏற்பட்டு யம பகவான் வந்து இந்த பாசக்கயிறு வீட்டில் வீசிடுறாரு, ஆயில் பறிபோகிற நேரம் குரு பகவானுடைய பார்வை அவன் மேலே பட்டவுடனே இந்த ஆயிலாகப்பட்டது அவனுக்கு நீட்டிக்கப்பட்டு பல ஆண்டு காலங்கள் வாழ்ந்ததாக ஐதீகங்கள் சொல்லுது. இப்போ குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது மிகச்சிறப்பு, அதாவது நன்மைகள் பல நடக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. நவகிரகத்தில் ரொம்ப விசேஷமான தெய்வம், சகல விதமான சௌபாகியங்களையும் அருளக்கூடிய தெய்வம். அப்படி குரு பகவானுடைய குரு அப்படின்னு எடுத்திருந்தால் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா இருளை போக்குபவன் அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிறக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்கி வெளிச்சம் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய பகவான் குரு மட்டும்தான். அதனால தான் டீச்சர்ஸ் ஆச்சாரியால் அவளுக்கெல்லாம் குருன்னு சொல்கிறது. இப்போ நவகிரகத்தில் தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பிரகஸ்பதின்னு ஒரு பேர் உண்டு. சமஸ்கிருதத்தில் பிரகத் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம், பெரியது. பதின்னா தலைவன், பெரிய தலைவர் நவகிரகத்திலேயே குரு பகவான் மட்டும்தான். அப்பேற்பட்ட குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவகிரகங்களில் 9 கிரகங்கள் உண்டு, அதான் நவகிரகம்னு பேர். கிரகம்னு சொல்லணும், கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னால் வீடு, அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. கிரா கிரு ஜிஆர்யூ ஜிஆர்ஏ, இது ஜிஆர்ஏ ஹெச்ஏஎம் கிரகம் அப்படி தான் சொல்லணும். நவகிரகங்கள் சில பேர் கிரக பிரவேசம்னு போடுவாங்க பத்திரிகையில், அப்போது கிரகங்கள் தான் நுழையும் உள்ள, அது வந்து கிரகம் ஜிஆர்யூ HAPREVESAM அப்படி போடணும். ஆனால் வித்தியாசங்கள் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா இந்த 9 கிரகங்களுமே பயிற்சிகள் ஆகும். 9 கிரகங்களும் பயிற்சி ஆகுதுன்னா ஒவ்வொன்றுக்கும் கால அவகாசங்கள் உண்டு. இத்தனை காலம், இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இந்தந்த ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போவோங்கிற விதத்தில் சூரியன் 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், அங்காரகன் புதன் இதெல்லாம் மாதக்கணக்கில், அதிகப்படியாக ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தெய்வம் சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2வது ராகுகேது 1.5 வருஷம், 3வதாக குரு பகவான் 1 வருடம். அப்படி குரு பகவானாகப்பட்டவர் நவகிரகத்தில் பெயர்ச்சியாகி 1 வருட காலம் நிறைவு பெற்று இப்பொழுது மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அப்படி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகும்போது குரு பகவானுக்கு பிரியமானது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நவகிரகத்தில் குரு பகவான் பிராமணர், அவருடைய பாஷை சம்ஸ்கிருதம். அவருடைய வர்ணம் அப்படின்னு எடுத்துட்டால் மஞ்சள். அவருக்கு பிடித்த உலோகம் தங்கம். அவருக்கு பிடித்த வாகனம் யானை. அவருக்கு பிடித்த மலர் முல்லை. அவருக்கு பிடித்த தானியம் அப்படின்னு எடுத்துட்டால் சுண்டல் கடலை. இப்படி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது
மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் அவர் என்னென்ன நன்மைகளை செய்வார், என்னென்ன ராசிகள் அவசியம் பரிகாரம் பள்ளி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு முதல்ல சொன்னேன். குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துட்டால் 2, 5, 7, 9, 11 இப்போ 2, 5, 7, 9, 11 ஐந்து ராசிகளுக்கு மட்டுமே நன்மையை செய்வார். மீதி இருக்கக்கூடிய 7 ராசிகளும் அவசியம் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா குரு பகவானுக்கு பரிகாரம் பண்ணிண்டாத்தான் வாழ்க்கையே நல்லபடியாக நடக்கும், எல்லாமே அன்றாட வாழ்க்கையே. ஏன்னா குரு அனுகிரகம் இருந்தால் தான் சகல நன்மைகள் உண்டாகும். அப்படி 12 ராசிகளில் யார் யாருக்கு நன்மை, யார் யார் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கீழ்கண்டவாறு பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான குரு பயிற்சி பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் குரு பயிற்சி, அதாவது 13/11/2021 சனிக்கிழமை அன்று நடைபெறக்கூடிய குரு பகவானாகப்பட்டவர் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்ற தருவாயில் இந்த மேஷராசிக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் இவ்வளோ நாளாக படாத பாடுபட்டு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த மேஷராசிக்கு குரு பகவான் 11 இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தற்சமயம் பலவிதமான லாபங்களையும் தொழில் முன்னேற்றங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் விளக்கி உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரியே உடல்நலக்கோளாறு இந்த மாதிரி இருந்தால் மருத்துவ செலவுகள் அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. பல நாட்களாக திருமண தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட போகிறது. ஜாதகம் தள்ளிகிட்டே போகுது, திருமணம் நடக்கலை, பலவிதமான பிரச்சனைகளாக இருக்குது, ஜாதகம் சேரலை, கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் ஆகுது ஆனால் வேண்டான்றாங்க, ஏதோ ஒரு சிக்கல் வந்துடுது, இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகள் அப்படின்னு இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விளக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ ஏற்படுது. அதே மாதிரி தொழிலில் கஷ்டப்பட்டிருந்தவங்க கடன் வாங்கி முதலீடு செய்து தொழிலில் விருத்தி அடையாமல் நஷ்டங்களை சந்தித்து கொண்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் விருத்தியாகும். அதே மாதிரியே புத்திரபாகியம் இல்லாதவர்கள் வம்சவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் நாள் மகிழ்ச்சி, குழந்தைகள் நாள் மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். அதே மாதிரியே கல்விச்சாலைகள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, பயிற்சி நிறுவனங்கள், டுட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரி இதில் படிக்கிறவங்க, இதை வச்சு நடத்தக்கூடியவர்கள், உயர்கல்வி பயிலக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே சிறப்பானதொரு முன்னேற்றத்தை இந்த குரு பயிற்சியின் மூலமாக அடையலாம். பழைய கடன்கள் முற்றிலுமாக இந்த ஒரு வருடத்தில் அடைச்சக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகள், கூடுதல் லாபங்கள், பதவி உயர்வுகள், கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்பட போகுது. புதியதொரு பூமி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத தனவரவுகள், மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, உடல் நலத்திலிருந்து வந்த இனம் புரியாத நோய்கள், கவலைகள், மனதில் தன்னால் கஷ்டங்களும் கவலைகளும் சொல்ல முடியாமல் ஷேர் பண்ணி கூட முடியாதிருந்த வந்த கவலைகள் இதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. வியாபாரிகளுக்கு அதிகப்படியான யோகங்கள் ஏற்படும், விவசாயத்தில் நன்மைகள் உண்டாகும். பொதுவாக சொல்லப்போனால் கணினி, அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங், எழுத்து, வசனம், சினிமா பேச்சு, கலைத்துறை இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்க, அக்கௌண்ட் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவர்கள், ஜோதிஷம், பேச்சுத்துறை இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். பெண்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. வியாபாரிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக நன்மைகள் அதிகரிக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், நகை வியாபாரிகள், ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி நன்மையை தரும். பொதுவாக இந்த குரு பயிற்சியில் அதிகப்படியாக லாபத்தை அடையக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னால் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு 85% நன்மைகளும், பெண்களுக்கு 90% நன்மைகள், அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு 90% நன்மைகளும், வியாபாரம், உத்தியோகம், தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு 95% நன்மைகளும்,
ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்குகின்றது. பொதுப்படையாக இந்த குருப்பெயர்ச்சி மேஷராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னால் 90% நன்மைகளை வாரி வழங்குகின்றது. எனவே மேஷராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய குருப்பெயர்ச்சியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே குரு பகவானை பிரார்த்தித்து பலவிதமான நன்மைகளை அடைய ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.